ட்விட்டரில் திடீரென பல நிகழ்வுகள் ட்ரெண்டாகும். இந்த நிலையில் நேற்று முதல் சேவ் நேசமணி, ப்ரே ஃபார் நேசமணி ஆகிய ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்க 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 வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா? வெளிநாட்டு கட்டட பொறியாளர் ஒருவர் சுத்தியல் படத்தை அனுப்பி இதற்கு உங்கள் மொழியில் என்ன பெயர் என்று கேட்க, அதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நெட்டிசன் ஒருவர் இதற்கு சுத்தியல் என்று பெயரும், பெயின் கான்ட்ராக்டர் நேசமணியின் தலையில் விழுந்த ஆயுதம் இதுதான் எனவும் பதிலளித்துள்ளார். இது படக்காட்சி என்பதே அறியாத கட்டட பொறியாளர் நிறுவனம் ப்ரே ஃபார் நேசமணி என கூற நேற்று முதல் இந்த ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டானது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு காட்சியில் ஆணியே புடுங்க வேணாம் என வடிவேல் விஜய் சூர்யாகியிடம் கணிந்து கொள்வார். அவரது அண்ணன் மகனான கிருஷ்ணமூர்த்தி ஆணியை புடுங்குவதற்காக மாடிக்கு செல்ல அவரது கையில் இருந்து தவறி விழும் சுத்தியல் வடிவேலின் தலையில் டங் என விழுந்து பதம் பார்க்கும். இந்த காட்சியை நினைத்தே தமிழகத்தைச் சேர்ந்த நெட்டிசன் பதிலளித்துள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. மேலும் நேசமணியின் கடைசி வார்த்தைகள் என்றும், தூங்கும்போது கனவு கண்டதற்கு எட்டி உதைத்ததாலே அவரது அண்ணன் மகன் பழிக்கு பழி வாங்கவே இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார் என்றும் தொடர்ந்து மீம்ஸ்கள் வெளியாகி வருகின்றன. வடிவேலு திரையுலகில் இருந்து விலகி இருந்தாலும் மீம்ஸ்கள் உள்ளவரை வடிவேலு முகம் உலகளவில் பரிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. தற்போது இந்த மீம்ஸ்களுக்கு காரணமான விக்னேஷ் வீடியோ மூலம் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். விளையாட்டுக்காக பண்ணக்க மாட்டது, ஏதோ ஒரு 10 பேர் 15 பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கமெண்ட் பண்ணும்போது நினச்சேன். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டாகும்ட்டு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.